ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காளான் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த காளான் மசாலா சப்பாத்திக்கு ஒரு நல்ல சைட் டிஷ். இந்த காளான் மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தயிர் கலவை ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் தயிர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த காளான் மசாலாவில் நம்ம சில்லி எதுவும் சேர்க்கறது இல்லை, அதனால் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது தயிர் கலவை ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது அது கூட வெட்டி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போது பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு வெங்காயம் நல்லா வணங்கி கண்ணாடி மாதிரி ஆகணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் விடுங்க. இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் அது கூட ஒரு தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகணும், அதுக்காக மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக விடுங்க. மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வேக விடலாம். தக்காளியோட பச்சை வாசம் போனதும் அது கூட நம்ம வெட்டி வச்சிருக்கிற காளானை சேர்த்துக்கலாம். இப்போ காளான் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். அது கூட நம்ம கலக்கி வச்சுருக்கிற தயிர் கலவையை சேர்த்துடலாம். நம்ம மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் தயிர்லேயே கலக்கி சேர்த்துட்டதுனால எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் சேர்த்த வேண்டாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயத்தூளை கூட்டவோ கறிக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக விடுங்க. மஷ்ரூம் வேகிறதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு ட்ரை ஆகிற வரைக்கும் விடுங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துலேயே அது ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை ஹோம் ஹாபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.